தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளுக்குரிய இறை சிந்தனையோடு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீதி ஒரு நாள் வெல்லும், அதை காலம் சொல்லும் என்று சொல்வார்கள். நீதி ஒரு நாள் வெல்லும், அதை காலம் சொல்லும் என்று சொல்வார்கள். எனவே நீதியோடு இருப்போம், உண்மைக்காய் வாழ்வோம் என்பதுதான் இறைவன் இன்றைக்கு தருகிற செய்தி. ஒரு காலம் இருந்தது, அன்றைக்கு தவறு செய்தவர்கள்லாம் பயந்து இருந்தார்கள். ஏனென்றால் தவறு செய்பவர்களை, அநியாயம் செய்பவர்களை இந்த உலகம் மதிக்காது, அவர்களுக்கு சமூகத்திலே ஒரு இடம் கிடையாது, அடையாளம் கிடையாது. எனவே ஒதுங்கி இருந்தார்கள், இந்த சமூகம் அவர்களை மதியாமல் இருந்தது. ஆனால் இன்றைய சூழல் நம் அனைவருக்கும் தெரியும், இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் தவறு செய்பவர்களே தலை நிமிர்ந்து வாழ்கிறார்கள், தவறு செய்பவர்களே மகிழ்ந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது நாம் கூட அவர்களை போல் இருந்து விடலாமோ என்று கூட மனதில் சிந்தனை எழுகிறது என்றால் அது ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. ஏனென்றால் அப்படி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைய சூழலில், இன்றைக்கு நம்முடைய இந்து சகோதர சகோதரிகள் தீப விழாவை கொண்டாடுகிறார்கள், தீபாவளி திருநாளை சிறப்பிக்கிறார்கள். இதனுடைய பின்னணி என்ன, இதனுடைய சாரம் என்ன என்றெல்லாம் நாம் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் நம் சகோதர சகோதரிகள், இந்து சகோதரர்கள் கொண்டாடுகிறார்கள் இயேசு கற்றுக் கொடுத்த பிறரன்பு என்ற சகோதர பாசத்தோடு அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. எனவே இந்த விழாவினுடைய சாரம் என்னவென்றால், தீமை ஒழுகிறது, நன்மை பிறக்கிறது, இருள் மறைகிறது, ஒளி பிறக்கிறது. எனவே நமது வாழ்க்கையும் ஒளி பிறக்கும், ஒளியாய் மாறுவோம் என்பதுதான் இறைவன் தருகிற செய்தி. அதைதான் லூக்கா நற்செய்தி 18:1-8 வரை உள்ள இறை வார்த்தையில ஒரு நீதியற்ற நடுவரை ஆண்டவர் முன்னிறுத்துகிறார். ஒரு நீதியற்ற நடுவர் மக்களையும் அது மதிக்க மாட்டார், நீதியும் வழங்க மாட்டார், கடவுளுக்கும் பயம் கிடையாது. ஆனால் ஒரு கைம்பெண் தொடர்ந்து நீதி கேட்டு தொல்லை கொடுக்கிறார், அந்த தொல்லையின் பொருட்டு அந்த நேர்மையற்ற நடுவர் நீதி வழங்குகிறார். கடவுள் சொல்கிறார், ஒரு நேர்மையற்ற நடுவரே அந்த தொல்லையின் பொருட்டு நீதி வழங்குகிறார் என்றால், உன்னுடைய இறைவன், அன்பு நிறைந்த இறைவன், நீதியின் தலைவன் உனக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா, உனக்கு காலம் தாழ்த்துவாரா? எனவே அவர் உன்னிடம் வருகிற பொழுது அந்த நம்பிக்கையை காண்பாரோ என்பது இன்றைக்கு நற்செய்தி முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கையோடு இருப்போம், நீதி ஒரு நாள் நிச்சயம் வெல்லும், அதை இந்த காலம் சொல்லும். இருள் மறைந்து ஒளி பிறக்கிற நாளை நம்முடைய இந்து சகோதரர்கள் கொண்டாடுகிற வேளையில இதனுடைய சாரத்தை நம் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இறைவன் காலம் தாழ்த்த மாட்டார், இறைவன் நீதி வழங்குவார். எனவே நம்பிக்கையோடு இருப்போம். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நீதியாய் இருக்கிறீர்கள் என்றால், இந்த உலகமே உங்களை எதிர்த்து நின்றாலும், மனிதர்கள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும், நீங்கள் செய்வது நீதியானது, உங்களுடைய இறைவன் ஜபத்தில் உங்களோடு துணை இருக்கிறார். மீண்டும் அழுத்தமாய் சொல்லுகிறேன், நீங்கள் செய்வது நீதியானது, உங்களுடைய இறைவன் ஜபத்தில் துணை இருக்கிறார் என்பதை உறுதி செய்து கொண்டு தைரியமாய் அந்த நீதிக்காய் போராடுங்கள். வல்லமையான இறைவனுடைய துணை கொண்டு ஒரு நாள் இந்த இருள் மாறும், ஒரு நாள் ஒளி உண்டாகும், நீதி வெல்லும், அதை காலம் சொல்லும். எனவே நீதிக்காய் நிற்போம், நன்மைக்காய் இருப்போம், தீமைகளை களைந்து நன்மையை நோக்கி ஓடுவோம். அப்படி நாம் ஓடுகிற பொழுது, செபித்து வாழ்கிற பொழுது, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.